இன்றைய ஸ்பெஷல் அகத்தி கீரையை வச்சு ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு உருவி எடுத்துக்கலாம். அகத்தி கீரையை உருவினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அகத்தி கீரையை இந்த அளவுக்கு உருவி எடுத்துக்கிட்டேன். இதை கிளீன் பண்ணிட்டு நல்லா காய வச்சிடணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது, வீட்டு நிழல்லையே காய வைக்கணும். அகத்தி கீரை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். அகத்தி கீரை நல்லா காஞ்சிருச்சு பாருங்க எந்த அளவுக்குன்னு. அகத்தி கீரை இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த பொருட்களோட அளவுகளை வறுக்கும் போது சொல்றேன். வாங்க அகத்தி கீரை பொடி செய்யறதுக்கு கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிளகாவை வறுக்கிறதுக்காக ஒரு 15 காய்ந்த மிளகாய். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்தரலாங்க மிளகாவை. மிளகாய் நல்லா செவந்தோடனே இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தது ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், இதையும் நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 180 கிராம் கருப்பு உளுந்து நல்லா சவக்க வறுத்துக்கணுங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். இது வரைக்கும் அகத்தி கீரையில் இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அமாவாசைக்கு அகத்தி கீரை வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் எடுத்து அது மாதிரி பொடி பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுபடணுங்க. கருப்பு உளுந்து நல்லா செவந்து வரணும், அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அகத்தி கீரையை சேர்க்கணும். அகத்தி கீரை வந்து வறுக்கக்கூடாதுங்க, அந்த சூட்டிலே தான் வறுபடணும். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அகத்தி கீரையை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தாங்க அகத்தி கீரையை சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா புரட்டி விடணும். இந்த சூட்லேயே நல்லா முறுமுறுன்னு ஆயிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க இந்த மாதிரி செய்யணும். அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூட அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது தேவையான கல் உப்பு 1 ஸ்பூன், வறுத்த பெருங்காயமும் மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கணுங்க. கலந்துட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் ஜாரில் சேர்க்கலாம். அகத்தி கீரை இட்லி பொடியை நுணுக்கி எடுத்துடலாம். இட்லி பொடியை பார்க்கும் போதே செமையா இருக்குல்ல, இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவையா இருக்குங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.